Hi friends, welcome to Pride Tech. Today concept enna pathingena Visual Studio .net la drop down list control eppadi use pandrathu abingiradha patta paaka porom. Andha drop down list control la eppadi set of item ah nama vandu load pandrathu, database la irukkuri item eduthu vandu eppadi drop down list la load pandrathu, page load la abingiradha patta appo nama paaka porom. Anga adu eppadindrathu detail ah paakalam. Ipa pathinga appadina Visual Studio .net application open பண்ணிருக்கேன் சாஃப்ட்வேரை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபார்ம் டிசைன் பண்ண போகிறோம். எப்படி ஃபார்ம் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ட்ராப்டவுன் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ட்ராப்டவுன் லிஸ்ட்டுக்கு ஒரு கேப்ஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே இந்த ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் நான் லோட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் வந்து டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு லேபிள் வச்சுட்டு இதுக்கு ஒரு ட்ராப்டவுன் லிஸ்ட்டை நான் சென்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டேபிளுக்குலாம் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? டேபிளுக்குள்ள கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும். நம்ம டிவ்வில் கொடுக்கலாம். பட் டிவ்வில் கொடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குமான்னு தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறது எல்லாமே டேபிளில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நீட்டாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் வைஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து டேபிளில் கொடுத்துருக்கேன். டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோ க்ரியேட் பண்ணிக்கேன். இந்த ஒரு ரோக்குள்ளே தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டையுமே ஒரே ரோவில் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், டிபார்ட்மெண்ட்டையும் ட்ராப்டவுன் லிஸ்ட்டையும். ஓகே, இப்போ இந்த ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரோக்கில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேபிள் டேட்டா என்ன ஆட் பண்ணியிருக்கேன், டிபார்ட்மெண்ட்டை நான் கொடுத்தாச்சு. ஓகே, செகண்டில் டேபிள் டேட்டாவில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப்டவுன் லிஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? டிபார்ட்மெண்ட்டு ஜஸ்ட் ஒரு கேப்ஷனுங்கிறதுனால ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதில் கொடுத்தாச்சு டேபிள் டேட்டாவில். நெக்ஸ்ட் டேபிள் டேட்டாவில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ராப்டவுன் லிஸ்ட் ஐடி டிடிஎல் டெப்ட் அப்படின்ற மாதிரி ஐடி நேம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து பேக் கலரு நேமு இதெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் வந்து பைண்ட் ஆகும். ஓகேவா? இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஐடி ரொம்ப முக்கியம், ட்ராப்டவுன் லிஸ்ட்டுக்கான ஐடி முக்கியம். இந்த ஐடி வச்சு தான் நம்ம வந்து கோடில் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் அதில் பண்ணியிருக்கோம், ஒரு எந்த டிசைன் இதில் பண்ணலை. ஓகே, பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டும் ட்ராப்டவுன் லிஸ்ட்டும் நமக்கு வந்து இங்கே நமக்கு டிசைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரன் ஆகுது அப்படின்ட்டு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் போய்ட்டு நம்ம எந்த ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபார்மை செட்டஸ்ட் ஸ்டார்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா நம்ம எப்போ ரன் பண்ணாலும் இந்த பேஜ் தான் ரன் ஆகும். அப்படி இல்லை ப்ரௌஸ் வித் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த பேஜ் நமக்கு ரன் ஆகும். இந்த பேஜ் இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வியூ ஆகிடுச்சு. இதில் நான் வந்து ஐட்டம் கிளிக் பண்ணுறேன். எனக்கு எந்த டேட்டாவும் பயன் பண்ணலை. ஏன்னா என்ன, நம்ம இன்னும் கோடு எதுவும் எழுதலை. ஸோ இதில் பயன்படக்கூடிய ரெக்கார்டு வந்து எங்கே, நான் டேட்டா பேஸில் போட்டிருக்கேன் எஸ்கியூல் சர்வரில் போட்ட ரெக்கார்டு இங்கே வந்து எனக்கு பயன்படணும். அதுக்கான கோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான நம்ம டிசைன் பேஜ் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கான கோடு எழுத போகிறோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கோடு வந்து பேஜ் லோட் ஆகும்போது எனக்கு வந்து ப்ரௌசர் லோட் ஆகி வருது இல்லையா, லோட் ஆகி வரும்போது எனக்கு பைண்ட் ஆகணும் அப்படிங்கிறப்ப பேஜ் லோடிலே கோடு எழுதுனா போதும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் லோடு ஆகும்போது நம்ம வந்து கோடு எழுதுனா போதும். இந்த பேஜ் லோடு இருக்கு இல்லையா, இது உள்ளதை நம்ம வந்து கோடு எழுதணும். நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது இந்த பேஜ் லோட் ஆகும்போது நமக்கு வந்து ப்ரோக்ராம்லக்கான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன எழுதணும், எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டேட்டா பேஸில் இருந்து தான் நம்ம ரெக்கார்டு எடுத்துகிட்டு வரப்போகிறோம் கரெக்டாக. அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். டிபார்ட்மெண்ட் சம் டிபார்ட்மெண்ட்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வந்து கோடு எழுதணும். இப்போ நம்ம டேட்டா பேஸை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ எஸ்கியூஎல் சர்வர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டேட்டா போட்டு வச்சிட்டேன். அந்த டேட்டா தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். இப்போ நான் டேட்டா பேஸை கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் சாம்பிள் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, இதில் டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து போட்டிருக்க ரெக்கார்ட்ஸ் எனக்கு வியூ ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 5 ரெக்கார்டு ஆட் பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், ஃபயர் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெக்கார்டு தான் இங்கே தான் பைண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே ரெக்கார்டு ஆட் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம், நேராக நம்ம விசுவல் ஸ்டுடியோ போயிடலாம்.
ஸோ இங்கே வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஓரியன்டாக தான் நம்ம வந்து ரெக்கார்டை பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே கண்டிப்பாக ஒரு இங்கே நேம் ஸ்பேஸ் வந்து ஒரு மூணு நேம் ஸ்பேஸ் நம்ம ஆட் பண்ணணும். இது மேலே உள்ளதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா மேலே, இதெல்லாமே டிஃபால்ட்டாகவே வந்துடும் நம்ம வந்து கோடிங் பேஜுக்குள்ள வரும்போது. நீங்கள் கனெக்ஷன் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்க இந்த நாலு நம்ம வந்து ஆட் பண்ணி ஆகணும். ஆட் பண்ணால் தான் நம்ம கனெக்ஷனுக்கு ஓரியன்டாக எழுதக்கூடிய கோடு வந்து நமக்கு இங்கே வந்து இனேபிள் ஆகும். ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசிங் சிஸ்டம் டாட் டேட்டா எஸ்கியூல் கிளைண்ட்டு கான்ஃபிகரேஷன் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நாலு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம கோடு எழுத போகிறோம். அல்லது நான் ஒரு கோடு எழுதுனதை நான் இங்கே வந்து பேஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோடு எழுதியாச்சு. ஓகே, பேஜ் லோடில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து டேட்டா பேஸ் கனெக்ஷன் தான் நம்ம வந்து உள்ளே கொடுக்கணும். அந்த கனெக்ஷன் வழியாக தான் நம்ம வந்து எஸ்கியூஎல் சர்வரில் கூடிய டேட்டா எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே, ஸோ எஸ்கியூஎல் கனெக்ஷன் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு மெமரி வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த மெமரிக்குள்ளே தான் நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வர போகிற கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை இதில் வாங்குது. அதனால் இங்கே மெமரி வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். இந்த எஸ்கியூஎல் கனெக்ஷன் இங்கே எனேபிள் ஆகணும் அப்படின்னா மேலே இங்கே கொடுத்த நேம் ஸ்பேஸை நம்ம கொடுத்தா தான் நான் அக்செப்ட் பண்ணும். இப்போ நான் அந்த நேம் ஸ்பேஸ் எடுத்தேன் அப்படின்னா எஸ்கியூஎல் கிளைண்ட்டை வந்து நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க இல்லை, இது வந்து எனக்கு வந்து நான் ரன் ஆகாது பாருங்கள், என்னதுக்கு எரர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா ரெட் கலரில். ஸோ வந்து கண்டிப்பாக நமக்கு இந்த நேம் ஸ்பேஸ் மஸ்ட்டு. இந்த லைப்ரரி ஆட் பண்ணால் இந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய இந்த கிளாஸஸ்லாம் எனக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, எஸ்கியூஎல் கனெக்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, அதுக்கு ஒரு மெமரி அலோகேட் பண்ணியாச்சு. இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த கனெக்ஷனை கொண்டு வந்து பைண்ட் பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில் எப்படி இங்கே வந்து கனெக்ஷன் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் எக்ஸ்ப்ளோரர் போய்க்கோங்க. போயாச்சா, இங்கே வந்தாச்சு. இங்கே போய் தான் நம்ம கனெக்ஷன் ஆட் பண்ண போகிறோம். இங்கே இந்த மேலே ஒரு ப்ளஸ் சிம்பல் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து சர்வர் நேம் கேட்கும். சர்வர் நேம் என்னடா கொடுக்குறதுன்னு யோசிக்க வேணாம். உங்களுக்கு சர்வர் நேம் உங்களுக்கு வந்து தெரியலை அப்படின்னா நீ என்ன பண்ணுறீங்க, விசுவல் ஸ்டுடியோ இது மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ எஸ்கியூஎல் சர்வர் போங்க. போயிட்டு இங்கே கனெக்ட்னு இருக்கு இல்லையா, கனெக்டை கிளிக் பண்ணுங்கள். டேட்டாபேஸ் என்ஜின் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஒரு டயலாக் பாக்ஸ் நிற்கும், இந்த சர்வர் நேம் இங்கே இருக்குது இல்லையா, இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிவிட்டு, இது எப்போயுமே செலக்ட் ஆகி தான் நிற்கும், காப்பி பண்ணிவிட்டு இது கேன்சல் பண்ணிவிட்டு எகெயின் வந்து விசுவல் ஸ்டுடியோ டாட் நெட் பேஜ் போங்க. இங்கே போயிட்டு அதை பைண்ட் பண்ணிவிடுங்க. பைண்ட் ஆகிடுச்சா, பைண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆர் என்டர் த டேட்டாபேஸ் நேம் கேட்கும். இங்கே நம்ம வந்து நம்ம பைண்ட் பண்ணிட்டோம்னாமே இங்கே இந்த சர்வரில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாபேஸும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இங்கே போய் பாருங்கள் நம்மளுடைய டேட்டாபேஸ் எந்த டேட்டாபேஸ், நம்மளோட சாம்பிள் இல்லையா, சாம்பிளுக்குள்ள தான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ சாம்பிள் இங்கே லோட் ஆயிரும், சாம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு டெஸ்ட் கண்டிஷன் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா சக்சீடுன்னு வரணும், வந்துச்சுன்னா கரெக்டாக ப்ராப்பராக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த மாதிரி வராமல் கனெக்ஷன் ஃபெயில்டு வந்துச்சுன்னா நம்ம தப்பாக கொண்டாந்து வச்சுருக்கோம்னு அர்த்தம். அதையும் செக் பண்ணிக்கணும். கனெக்ஷன் சக்சீடுன்னு வந்துச்சு, ஓகே ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு, அப்போ நமக்கு இங்கே வந்து சாம்பிளுங்கிற டேட்டாபேஸ் வந்துடும். இங்கே வந்துருச்சா, எஸ்கியூஎல் சர்வர் சாம்பிள் வந்துருச்சா. இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த அரோவை கிளிக் பண்ணணும். சர்வர் எக்ஸ்ப்ளோரில் கொண்டு வச்சிட்டோம். அரோவை கிளிக் பண்ணிட்டு டேபிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்மளோட இந்த டெப்ட் அப்படின்ற இங்கே இந்த டேபிள் இங்கே வந்துருச்சு. ஓகேவா, இப்போ இதை எப்படி இங்கே கொண்டாந்து கனெக்ஷன்ஸ் இங்கே போடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு F4 கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ராப்பர்ட்டி இந்த பக்கம் ஓப்பன் ஆகும். இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு இருக்கு இல்லையா, இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ண கண்ட்ரோல் ஏ கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த எஸ்கியூஎல் கனெக்ஷன் இருக்கு இல்லையா இங்கே வந்து அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை பேஸ்ட் பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஓகே, இங்கே லைட்டாக ஒரு சிம்பிளாக ஒரு எரர் அடிக்கும், அது போகணும் அப்படின்னா முன்னாடி அட்டு சேர்த்துக்கோங்க. அட்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த எரர் போயிடும். ஓகே, இங்கே கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை கொடுத்தாச்சு. ஓகேவா, கொடுத்துருக்க கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா நம்ம செக் பண்ணணும். எதுக்கு இது எப்படி நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து செக் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஒரே ஒரு ஃபார்ம் டிசைன் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம கனெக்ஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். இன்கேஸ் நிறையா ஃபார்ம் க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லா ஃபார்ம்லேயுமே வந்து நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி கொடுத்து டேட்டாவை எடுத்து பைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து சம் டேட்டா வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ஒரு கனெக்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரிலாம் கோடு எழுதியிருப்போம். அந்த பட்சத்தில் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறோம், க்ளோஸில் இருக்கா ஓப்பனில் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், செக் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இங்கே கனெக்ஷன் ஸ்டார்ட் ஸ்டேட் இப்போ கொடுத்துருக்க இந்த கனெக்ஷன் வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு உள்ளே போக போகிறோம். இடத்துக்கு என்ன கோடு எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் க்ளோஸ்டு. இப்போ கனெக்ஷன் வந்து க்ளோஸில் இருந்தது அப்படின்னா அந்த கனெக்ஷனை எனக்கு ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி இங்கே கோடு எழுதியிருக்கோம். ஓகேவா, இந்த ஸ்டேட் பார்க்கும் அப்படின்போது
இப்போ நம்ம கோடு எழுதியிருக்கோம் அப்படின்றப்ப கனெக்ஷன் க்ளோஸில் தான் இருக்கும். ஓகே அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டேட்டில் க்ளோஸ்டுன்னு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய க்ளோஸ்டும் இந்த க்ளோஸ்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ வந்து எனக்கு கனெக்ஷன் வந்து க்ளோஸில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே வரும், வந்துட்டு கனெக்ஷன் எனக்கு ஓப்பன் பண்ணிவிடும். ஓகே இந்த ஸ்டெப் முடிஞ்சா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எஸ்கியூஎல் அடாப்டர் அப்படிங்கிற ஒரு ஏடிஓ டாட் நெட்டுக்கான ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரை இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக, டேட்டா செட்டு டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டா செட்டை கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே தான் என்ன பண்ணியிருக்கோம், அந்த டெப்ட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டெப்ட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா எங்கே அப்படின்னா டேட்டா பேஸில் இந்த இருக்கு இல்லையா டிஏப்டி டெப்ட், எங்கே சாம்பிள் அப்படிங்கிற இந்த டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேபிள் டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் எனக்கு எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் இங்கே நம்ம வந்து அடாப்டரில் நம்ம கொரி எழுதியிருக்கோம். செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட்டுன்ற லேபிள் சாரி டேபிளில் இருக்கக்கூடிய எனக்கு இந்த நேமை மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொரி எழுதியிருக்கோம். அதை வந்து அடாப்டரில் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா அடாப்டருங்கிறது வந்து கம்யூனிகேட் பண்ணுது டேட்டா பேஸுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கிளைண்ட் சர்வீஸுக்கும் வந்து என்ன பண்ணுவோம்னா கம்யூனிகேட் பண்ணுவோம். இந்த கொரி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அடாப்டரில் கொண்டு வந்து அந்த கொரியை செக் பண்ணிட்டு வந்து அடாப்டர் டிஏ அப்படின்ற அந்த ஆப்ஜெக்டில் கொண்டு வந்து வச்சிரும் இன்கேஸ் அங்கே டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா. ஓகே இங்கே வந்து சிஎன் அப்படின்னு அந்த கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா சர்வீஸ் இந்த கனெக்ஷன் மூலமாக தான் இப்போ நமக்கு வந்து டேட்டாவை வந்து ரீட் பண்ணுது அப்படிங்கிறப்ப அந்த கனெக்ஷன் ஓப்பனில் இருக்கணும். அப்போ கனெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓப்பனில் இருந்தது அப்படின்னா இந்த கொரியை வந்து எனக்கு ரீட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அடாப்டரில் கொண்டு வந்து சேவ் பண்ணணும். அடாப்டர் டிஏ சேவ் பண்ணும். ஓகேவா, சேவ் பண்ணதை நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. இங்கே வந்து டிடிஎல் அதாவது ட்ராப் டவுன் லிஸ்ட்ல வைக்கணும், டைரக்டா வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அதுக்கு டைனமிக்கா என்ன பண்றாங்கன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்றாங்க, டைனமிக்கா அந்த டேபிள் கிரியேட் பண்றது ரன் டைம்ல கிரியேட் பண்றது. ஓகேவா, அதனால டேட்டா டேபிள் டிடி டேபிள் டேட்டா டேபிள்னா டேபிள்னா நம்ம உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரோஸ் அண்ட் காலம் வைஸில் இருக்கிறது தான் நம்ம டேபிள்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்தது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டைனாமிக்காக அதுக்கு மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேபிளில் தான் என்ன பண்ணுறோன்னா கொண்டாந்து ஃபில் பண்ணுறோம். அடாப்டரில் இருக்கக்கூடிய அந்த செலக்ட் பண்ண ரெக்கார்டு எல்லாத்தையுமே இந்த டேபிளில் ஃபில் பண்ணுறோம். டேபிளோட ஆப்ஜெக்ட் என்ன டிடி, இந்த டிடியில் ஃபில் பண்ணியாச்சு. எதில் உள்ள ரெக்கார்டை ஃபில் பண்ணியிருக்கோம், அடாப்டரில் எடுத்துகிட்டு வந்த இந்த ரெக்கார்டை டேபிளில் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் டேட்டாவை பாயிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப நான் ரன் பண்ணி பார்க்கும்போது திரும்ப பண்ணும்போது எனக்கு வந்து புதுசாக தானே ரன் ஆகணும், ஆல்ரெடி பழைய ரெக்கார்டு எனக்கு வரக்கூடாது. அதனால் ட்ராப்டவுன் லிஸ்ட்டை நான் எம்டி பண்ணுறேன். டிடிஎல் டெப்ட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த நேம் நமக்கு மஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எந்த நேம் மஸ்ட்டுன்னு சொன்னேன், ட்ராப்டவுன் லிஸ்ட்டுக்கான இந்த ஐடி மஸ்ட்டுன்னு சொல்லி இந்த ஐடியை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் ஆல்ரெடி ரெக்கார்டு இருந்தது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறோம். அப்படின்ற பட்சத்தில் என்னாகும், அந்த ஐடியை போட்டுட்டு ஐட்டம் ஸ்டார்ட் கிளியர் கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ரெக்கார்டு இருந்தது அப்படின்னா ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் அதை கிளியர் பண்ணி விட்டுரும். ஓகேவா, கிளியர் பண்ணி விட்டுட்டு ஸ்டார்டிங் பேஜில் என்ன பண்ணுவோம், செலக்ட் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணுறோம். கிளியர் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் செலக்ட்னு கொடுத்து நிற்கும் இல்லையா ட்ராப்டவுன் லிஸ்ட்டில், ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்டிஜரில் ஐன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ஐயை வந்து ஃபார் லூப்பில் விட்டு எதுக்கு இந்த ஐயை கிரியேட் பண்ணுறோம் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, செலக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா டேட்டாஸு, அது வந்து டேபிளில் ஃபில் பண்ணிட்டோம். அந்த ஃபில் பண்ண ரெக்கார்டெல்லாம் ஒன்று ஒன்றா செக் பண்ணுறதுக்காக, செக் பண்ணி ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் ஐட்டமில் ஆட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஐயன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ஐயை வந்து என்ன பண்ணுறோம், எத்தனை ரெக்கார்டு இருக்கோ அதை உள்ளக்க வந்து ரொட்டேட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஐ கிரியேட் பண்ணியிருக்கேன். மொத்தம் நமக்கு 5 ஐட்டம் இருக்கு இல்லையா, 5 ஐட்டம் வர்ற வரையும் இந்த ஃபார் லூப் உள்ளே வந்து ஐட்டம் போய் உள்ளே போய் ரெக்கார்டு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து என்ன பண்ணணும், ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் ஆட் பண்ணும். ஓகேவா, இந்த டிபார்ட்மெண்ட் நேம், இந்த டிபார்ட்மெண்ட் நேம் மொத்தம் 5 டிபார்ட்மெண்ட் நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இந்த ரோலில் கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த ரோலில் இருக்கக்கூடிய ரெக்கார்டை வந்து ட்ராப்டவுன் லிஸ்ட் ஐட்டமில் ஆட் பண்ணும். இதுதான் அதுக்கான குறி. இந்த ஃபார் லூப் மொத்தம் 5 times வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, கொடுத்துட்டோம்னா வளர முடிஞ்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக என்ன ஆகிடும்னா இங்கே ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் பைண்ட் ஆயிரும். எல்லாமே எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த பேஜ் லோடு அப்படின்ற இந்த பேஜில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை ரொம்ப நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா எஸ்கியூஎல் கனெக்ஷன் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதுக்கான கொரி எப்படி இங்கே கொண்டாந்து போடுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எல்லாமே போட்டு முடிச்சாச்சு, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே லோட் ஆகிட்டு இருக்கு,
பார்த்தீங்களா செலக்ட்ன்றது எடுத்துகிட்டு வந்துருச்சு ஸ்டார்டிங்கில். ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பாயிண்ட் பண்ணிடுச்சு. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது எம்டியாக நமக்கு வந்தது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெக்கார்டை பாயிண்ட் பண்ணிடுச்சு. இதாங்க சிம்பிள், இவ்வளோ தான் மேட்டர். ஒரு ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் பேஜ் லோடில் எப்படி வந்துட்டு ரெக்கார்டை பாயிண்ட் பண்ணுறது, டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்டை எப்படி வந்து பேஜ் லோடில் லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இவ்வளோ தான். கான்செப்ட் இவ்வளோ தான், சிம்பிள் கோடு, சிம்பிள் அவ்வளோதான். இப்போ வந்து இது எப்படி உங்களுக்கு ரன் ஆகுது அப்படின்றதுக்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மெயின் வந்துட்டு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ரன் ஆயிரும். இந்த கோடு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதுவும் சிம்பிள் தான். உங்களுக்கு இந்த ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் சியில் ஜாவாவில் இந்த மாதிரிலாம் நீங்கள் கோடிங் எழுதியிருந்தீங்க அப்படின்னா இந்த சி ஷார்ப் கோடிங் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஃபார் லூப் இஃப்லாம் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு எப்படி வேல்யூவை எடுத்துகிட்டு வருது ஒவ்வொரு ரெக்கார்ட்லையும், எப்படி வந்து டைனமிக்காக டேபிள் க்ரியேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு வந்து கோடிங்கில் எப்படி டேட்டாஸ் எடுத்துகிட்டு வருங்க உங்களுக்கு லைவாகவே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோவில் காட்டலாம், பட் லென்த்தாக போகுன்றதுனால இதோட வேண்டப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே கான்செப்டை எப்படி இன்டீரியராக உள்ள ஒர்க் ஆகுது, ப்ரோக்ராமில் எப்படி டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு லைவாக நான் காட்ட போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.